ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதிகளில் ஆற்றில் டிராக்டர்கள் மூலம் மணல் திருடப்படுவதாக கமுதி டிஎஸ்பி பிரசன்னாவிற்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கோவிலாங்குளம் அருகே காணிக்கூர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட டிஎஸ்பியை கண்டதும் ஒரு டிராக்டர் மணலுடன் தப்பிச் சென்றது. இதையடுத்து டிராக்டரை பிரசன்னா விரட்டி சென்றார். அப்போது வறண்டு கிடந்த வயற்காட்டிற்குள் டிராக்டரை இறக்கி தப்பிச் செல்ல முயன்ற மணல் திருடர் டிராக்டரில் இருந்த ஆற்று மணலை வயலில் கொட்டிவிட்டு டிராக்டருடன் தப்பிக்க முயன்றார். இதையடுத்து டிஎஸ்பியின் வாகன ஓட்டுநர் இறங்கி சென்று அந்த டிராக்டர் ஓட்டுநரை மடக்கி பிடித்து அழைத்து வந்தார். டிஎஸ்பி நடத்திய விசாரணையில் தனக்கு மணல் அள்ளி செல்வது மட்டும்தான் தெரியும் என்றும் எங்கு அதனை கொட்ட வேண்டும் என்பது எல்லாம் உரிமையாளருக்குத்தான் தெரியும் என கூறி டிராக்டர் ஓட்டுநர் சமாளித்தார். வண்டியை பார்த்தவொன்னே போலீஸ் வண்டியை பார்த்தவொன்னே நிறுத்துன்னு சொல்றேன், சொன்னதுக்கப்புறம் ஏன் ஓடுன சொல்றா? வண்டி வண்டி ஓனர் பேசுவாரா? சரி, மண்ணை ஏன் கொட்டின? வண்டி ஓனரா? வண்டி ஓனர் பேர் என்ன? முனீஸ்வரனா? அந்த ஓட்டுநர் கொடுத்த தகவலின் பேரில் முனீஸ்வரன் என்ற டிரைவரை ஆற்று மணலுடன் கையும் களவுமாக பிடித்து கோவிலாங்குளம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். கோவிலாங்குளம் போலீசார் முனீஸ்வரன் என்பவரை கைது செய்து டிராக்டரை பறிமுதல் செய்தனர். இனி காலை 11 மணிக்கு மேல் மண் அள்ளுங்க என்று ஒரு பேச்சுக்கு சொன்னதை நம்பி ஊரடங்கு நேரத்தில் ஆற்றுக்குள் டிராக்டருடன் இறங்கி மணல் அள்ளியதால் டிராக்டரை பறிகொடுத்ததுடன் கம்பி என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக கமுதி செய்தியாளர் முருகாண்டி.